ஹாய் ஹாப்பி ஈவினிங் குக்கரில் என்ன ஆட் இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா வெள்ளை கொண்ட கடலை தான் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு விசில் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் எப்பயும் சன்னா மசாலா செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யலான்னு இருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து தான் செய்ய போகிறேன் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு விழுதை இதுலேயே ஆட் பண்ணிடுறேன் நான் இதை அரைச்சாச்சு அடுத்து கடையை வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக சன்னா மசாலானாலே எனக்கு சப்பாத்தியோட பூரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கொஞ்சம் சோம்பு கரம் மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு இந்த சன்னா மசாலா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஆயில்லையே எல்லா பவுடர்ஸையும் ஆட் பண்ணிட்டேன் இந்த குக்கரை யூஸ் பண்ணுறதுலேயே எனக்கு பிடிக்காதது இது தாங்க கொஞ்சம் அதிகம் வாட்டர் வச்சிட்டா போதும் உடனே ஃபுல்லாக தண்ணி தெரிச்சிரும் அதை உடனே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆயிலில் அரைச்செடுத்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி வாட்டரையும் ஆட் பண்ணிட்டேன் மிக்சியை மட்டும் கையோட கழுவலைனா அதோடய கண்டிஷன் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் கழுவியாச்சு தேவைக்கேற்ப உப்பு ஸோ அந்த பேசிக் சப்ஜி ரெடியாக இருக்குது கொஞ்சம் கொண்டக்கடலே இதில் அரைச்சி ஆட் பண்ண போகிறேன் அதுதான் இன்றைக்கி உள்ள ட்விஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவை எடுத்துட்டேன் நான் இன்னுமே இன்றைக்கி சப்பாத்தியாக பூரியான்னு ஒரு லைட் கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன் எதாக இருந்தாலும் சீக்கிரம் டிசைட் பண்ணணும் ஏன்னால் பூரினால் இப்போவே உப்பை ஆட் பண்ணணும் இல்லையா டிசைட் பண்ணியாச்சு பூரி தான் டேஸ்ட்டி வரும் இல்லையா கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு ஐ திங்க் சுண்டலுக்கு அப்புறம் உருளைக்கெழங்க வேக வச்சுருந்தேன் ஸோ அதோட விசிலும் வந்துருச்சு ரொம்ப அவசரன்றதுனால இது விசில் ஆறு வரைக்கும் நான் வெயிட் பண்ணலை டைரெக்டாக வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் சூடு போயிருக்குன்னு நினைக்கிறேன் உடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் எஸ் ஓப்பன் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக உருளைக்கெழங்கு வெந்துருச்சு தோல் உரிச்சாச்சு இந்த கிரேவிலுமே ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போது பொட்டேட்டோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு குக் ஆன உடனே இதில் வேக வச்ச சுண்டலைனா அதோடய வாட்டரோடு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் எப்போயும் பண்ணாத ஒரு ட்விஸ்ட்டு இன்றைக்கி என்ன இது தான் அரைச்சி வச்சு அந்த சன்னாவை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு திக்னஸ்க்காக இது கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே பூரியை நம்ம தேய்ச்சிட வேண்டியது தான் நான் ஜென்ரலாக குட்டி குட்டி பூரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் குட்டி பூரினா கடாயும் சிறுசாக வச்சுக்கலாம் ஆயிலும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பூரியும் ரெடி ஆகிட்டு இருக்குது சன்னா மசாலா ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு அதை ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இந்த டைப் ஆஃப் சன்னா மசாலாவும் டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு பூரி சுடணும் நான் மூணு சாப்பிட்லான்னு இன்னைக்கு யோசிச்சுருக்கேன் ஜென்ரலாக பூரினா நீங்கள் பத்து கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அதுவும் இல்லாமல் சுட சுட சாப்பிட்ணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நான் சாப்பிட போகிறேன் பார்க்கவே அம்சமாக இருக்குது உங்களுக்கும் இது ஃபேவரட் டிஷ்னால் கமெண்டில் சொல்லுங்கள் சி யூ பை பாய்